போண்டாமணி ஒரு ஈழத்தமிழர். 83 இனக்கலவரத்தின் போது சிங்கப்பூருக்கு தப்பி உயிர் பிழைத்தவர். 6 அண்ணன், 6 அக்கா, 2 தம்பி, 1 தங்கை என்று 15 பேரோடு பிறந்தவர். கலவரத்தில் சகோதர சகோதரிகளை சிலரை இழந்தார். அவருடைய அம்மா உயிரோடு இருக்கிறாரா என்று இன்று வரை மணிக்கு தெரியாது. 90களில் பிழைப்புக்காக தமிழகத்துக்கு வந்தபோது எதிர்ச்சியாக பவுனு பவுனு தான் படப்பிடிப்பை சேலம் அருகே பார்க்கிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவரை அப்படத்தில் மாப்பிள்ளையாக நடிக்க வைத்தார் பாக்கியராஜ். சினிமா ருசி கண்டவர் கோடம்பாக்கத்துக்கு படையெடுத்தார். டீ கடை மாஸ்டர், சப்ளையர், செக்யூரிட்டி, மார்க்கெட்டில் மூட்டை தூக்குதல் என்று பல்வேறு வேலைகளை செய்தார். அப்போது மார்க்கெட்டில் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த இன்னொரு பிரபலம் நம்ம இமானாச்சி. சினிமா கம்பெனி ஒன்றில் ஆபீஸ் பாயாக இருந்தபோது கவிஞர் மு மேத்தாவின் அறிமுகம் கிடைத்து அவர் தயாரித்த தென்றல் வரும் தெரு மூலம் மீண்டும் நடிகரானார். கோடீஸ்வரன் என்கிற இயற்பெயரை போண்டாமணி என்று மாற்றியவர் கவுண்டமணி. அப்போதெல்லாம் பசித்தால் 2 போண்டா சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்து வயிறை நிரப்புவாராம். தனிக்கட்டையாக காலத்தின் போக்கில் அடித்து சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையை சீர்படுத்தியவர்கள் வடிவேலுவும் சிங்கமுத்துவும். காஸ்டியூமர் சலபதியின் மகள் மாதவியை பெண் பார்த்து 40 வயதில் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புதிய திரைப்படங்களை பார்ப்பதில் கடைசி காலத்தில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் காமெடி சேனல்களில், அதுவும் ஆதித்யா சேனலின் தீவிர ரசிகையாம், வரும் காட்சிகளை ரசித்து பார்ப்பார். தேர்தல் நேரத்தில் கட்சி பிரமுகர்களிடம் குறிப்பிட்ட காமெடி காட்சிகளை சொல்லி அதில் நடித்தவர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளும்படி அறிவுறுத்திருக்கிறார். அப்படி அதிமுகவுக்கு வந்தவர்கள் தான் சிங்கமுத்தும் போண்டாமணி உள்ளிட்டோர். சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த முதல்வரை பார்த்து தன்னுடைய பிரச்சனைகளை போண்டாமணி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இலங்கை தமிழரான அவருக்கு இங்கே வசிப்பது தொடர்பான சில சிக்கல்களை உடனடியாக ஜெயலலிதா தீர்த்திருக்கிறார். மேலும் அரசு சார்பாக வீடு ஒன்று வழங்குவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். 300 படங்கள் நடித்திருந்தாலும் இன்று வரை போண்டாமணிக்கு சொந்த வீடோ வாகனமோ இல்லை. போண்டாமணிக்கு வீடு ஒதுக்குவதற்கான ஃபைல் முதல்வரின் ஒப்புதலுக்காக போன நேரத்தில் தான் ஜே அப்போலோவில் அட்மிட் ஆனதாக சொல்கிறார்கள். அதன் பின்னர் அவர் தலைமை செயலகத்துக்கு வரவே இல்லை. ராஜாஜி ஹாலில் முதல்வரின் உடல் கிடக்கப்பட்டிருந்த போது வேறு எவரையும் விட மிக அதிகமாக அழுந்தவர் போண்டாமணி. ஜேவின் மரணம் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் பேரழப்பு அல்லவா? தன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்க நினைத்தவரின் தலைமாட்டில் விளக்கெறிந்து கொண்டிருந்த அவலம் அவரை வேடிக்கை செய்துவிட்டது.